மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பங்கேற்று பட்டங்களை வழங்கிய நிலையில் அவர் உரையாற்றாமல் புறப்பட்டுச் சென்றார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 55வது பட்டமளிப்பு நிகழ்வில் முனைவர், இலக்கிய முனைவர் உட்பட 788 பேருக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து 135,000 அதிக மாணவர்கள் பட்டப்படிப்பு சான்றிதழ் பெற்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக விழாவுக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அழைப்பிதழ் உள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். நிகழ்ச்சி அரங்கிற்குள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது. ஆளுநர் அரங்கிற்குள் நுழையும் பொழுது எழுந்து நின்று அனைவரும் வரவேற்க வேண்டும் எனவும், ஆளுநர் மேடையில் அமர்ந்த பின்புதான் மற்றவர்கள் இருக்கையில் அமர வேண்டும் எனவும் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. திமுக கொடியுடன் வந்த ஒரு காரிலிருந்து கொடி அகற்றப்பட்ட பின் உள்ளே அனுமதிக்கப்பட்டது. பட்டமளிப்பு விழாவில் கடந்த ஆண்டு உரையாற்றிய ஆளுநர் இந்த ஆண்டு உரை நிகழ்த்தவில்லை. அதே நேரம் பட்டம் பெற்றவர்களுடன் பல்கலைக்கழக வளாகத்தில் கலந்துரையாடினார். முன்னதாக விடுதலை போராட்ட வீரர் சங்கரையாவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க பல்கலைக்கழகம் பரிந்துரைத்த நிலையில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததை கண்டித்து தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பங்கேற்கவில்லை. ஆளுநரின் இச்செயலை கண்டித்து நாகமலை புதுக்கோட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி கருப்பு பலூன் பறக்கவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஆளுநர் கையால் பட்டங்களை பெற மறுத்து 15க்கும் அதிக சிண்டிகேட் மற்றும் செனட் உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக தனது எக்ஸ் தளத்தில் மதுரை எம்பி சு வெங்கடேசன் பதிவிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் லட்சுமணன், குணாவுடன் செய்தியாளர்கள் மணிகண்ட பிரபு மற்றும் பிரசன்னா.